அந்த ஹீரோ கொடுக்குற சம்பளத்துல இருந்து ஒரு 10% எடுத்தப்பட்ட படம் அது. அப்படி படம் எடுத்து சக்சஸ் பண்ணாங்களே, அதான் பாக்ஸ் ஆஃபீஸ். இவன் சொல்றான் யார் போய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணான், விஸ்வாசம். விவேகம் சூப்பர் ஃபெயிலியர், அன்நேச்சுரல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கள் சம்பளம், டைரக்டர் சம்பளம், இதுதான் இந்த தமிழ் திரையுலகை அழிவு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கச்சக்கமான செலவு, தேவையில்லாத செலவு. அஜித் துப்பாக்கி இருந்தார்னா 100 பேர் டுட்டு 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 சுட்டிக்கிட்டே இருப்பார், அன்நேச்சுரல். எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளல. தயாரிப்பாளர் சங்கத்தை பாழாக்கிய விஷால் மேல் தான் குற்றச்சாட்டு. தயாரிப்பாளர்களை நடுத்தரில் நிறுத்திட்ட இந்த விஷால் நடிச்ச படமாவது உருப்பட்டதா? சம்பளம் கொடுக்கறது கூட அந்த பணம் இல்லை. அயோக்கியா படம் ப்ரொடியூசருக்கு 8 கோடி லாஸ். இன்னைக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆக்ஷன் பட்டு லாஸ், எல்லாமே லாஸ். அஜித் விஜய் டேட்டு தேவையில்லை. அட்லி என்ற டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வந்தா நீங்க கதை கேட்டு படம் எடுத்துக்கிட்டாங்க. ஐயா நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என் பணத்து வருவாயில் பாதி பணம் நான் தர்மம் பண்ணிட்டு. நீ எந்த ஹீரோஸ் கூட பண்ணல, கோடி கோடியா வாங்குற ஹீரோஸ் கூட அதை பண்றதில்லை. அவரு 4 பாடி கார்டோட வர்றான் ஷூட்டிங்கு. நான் விசிடி ஏத்தி எவ்வளவு போராடினேன், எவ்வளவு கடையில் அடிச்சேன். நான் பண்ணாத ரவுடிசன் இல்ல. சரி, இன்னைக்கு ஷோல உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்காக. முதல்ல தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னா அஜித் விஜய்ன்னு தான் சொல்றாங்க. உங்களோட பார்வையில யாரு கிங் அப்படின்னு நினைக்கிறீங்க பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும்? அதெல்லாம் இல்லைங்க, அவங்க நல்ல பேர் எடுத்துட்டாங்க, சாதனையாளர்கள். நாங்கள் அவங்களுக்கு குரல்லாம் சொல்லலை. இவங்க வந்து பெருசாக சொல்கிறவர்கள். இந்த புதுசாக ஒரு படம் எடுத்து சின்ன நடிகர்களை வச்சு படம் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க பாருங்க. தாரம், அருவி, எல்கேஜி, 8 தோட்டாக்கள், இவங்க யார் ஹீரோஸ் அங்க? இந்த ஹீரோ கொடுக்குற சம்பளத்திலேருந்து ஒரு 10% எடுத்தப்பட்ட படம் அது. சம்பளத்தில் மொத்த செலவில் இல்லை, ஹீரோ கொடுக்குற சம்பளத்தில் 10%ல மொத்த படம் எடுக்கிற செலவும். அப்படி படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணாங்களே, அதான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த படங்கள் தான் பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த ஹீரோ தான் ப்ரூவ்டு ஹீரோ ஆச்சே. இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்களே, இந்த ஒரு வாரம் ரசிகனே ஃபில் பண்ணுறானே ஆர்வத்தில். அதனால் இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோஸ். நான் இவங்க படங்கள்லாம் ஆகணும், இத்தனை கோடி செலவு பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் வரலன்னா என்ன பிரயோஜனம்? எதுக்கு இவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு? ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கள் சம்பளம், டைரக்டர் சம்பளம், இந்த டைரக்டர் பண்ணுற செலவு, இதுதான் இந்த தமிழ் திரையுலகை அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் லிஸ்ட்ல அஜித் படம் ஒன்று கூட இல்லைன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, அது உண்மையா? அப்போ விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை, வசூல் நிலவரம் எல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்யான தகவல். இவன் சொல்கிறான் யார் போய் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணான்? விஸ்வாசம் சூப்பர் ஹிட், விஸ்வாசம். வேகம் சூப்பர் ஃபெயிலியர். வேகம் எக்கச்சக்கமான செலவு, தேவையில்லாத செலவு. அஜித் துப்பாக்கி எடுத்தார்னா 100 பேர் டுட்டு 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 சுட்டிக்கிட்டே இருப்பார், அன்நேச்சுரல். விவேகம் அன்நேச்சுரல், எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அதே விசுவாசம் ஒரு நல்ல குடும்ப கதை, அடக்கமாக எடுத்து செலவை கம்மியாக பண்ணி படத்தை எடுத்து, அதே அந்த லாஸாக நாங்கள் பண்ணல விவேகத்தில், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க சொன்னார் அஜித். அந்த ப்ரொடியூசரும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து ஓரளவுக்கு லாபம், பழைய நட்டத்தை கூட சரி பண்ண படம் தான் விசுவாசம். அது 200 கோடியை தாண்டிச்சுன்னா அர்த்தம் இருக்குது. அதனால் பத்திரிகைகள்லாம் 200 கோடி 300 கோடி பூஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்றுத்துக்கு சொல்கிறலாம் தப்பான விஷயம், அப்படிலாம் போஸ்ட் பண்ணக்கூடாது. தயாரிப்பாளர் சங்கத்து மேலேயும் விஷால் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டு வராங்க, உண்மையில் அங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கு? தயாரிப்பாளர் சங்கத்து மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்ல இருக்கு? தயாரிப்பாளர் சங்கத்தை பாழாக்கிய விஷால் மேல் தான் குற்றச்சாட்டு. தயாரிப்பாளர் சமம் என்று கேட்டு நொந்து போயிருப்பதற்கு இந்த விஷால் 2 வருஷம் உள்ளே பூந்தது தான் காரணம். அதிலிருந்து 7 கோடி 80 லட்சம் ரூபாய் அறக்கட்டளை நிதி, அறக்கட்டளை நிதியை தொடக்கூடாது. பைலா நாங்கள் இருந்தோம், 20 வருஷமாக சேர்த்து 25 வருஷமாக சேர்த்து வச்ச பணம் அது. அந்த அறக்கட்டல் நிதியை இவன் தத்தம் தெரியாமல், நிர்வாகம் தெரியாமல் கண்டபடி எடுத்து செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி அறக்கட்டளை காலி பண்ணிட்டார். அதில் கடைசியாக வந்து ஏதோ ஒரு கவுன்சில் சங்கத்து அக்கௌண்ட் என்று ஒன்று, அறக்கட்டளை நிதின்னு ஒன்று. அந்த சங்கத்து நிதி 85 லட்சம் கடைசியாக இருந்தது. அதை கூட இப்போ இன்கம் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு,
கட்டலன்னு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சம்பளம் கொடுக்கறது கூட அந்த பணம் இல்லை. எவ்வளோ அறக்கட்டளை நிதி 7,80,00,000, இந்த சங்கத்து நிதி சந்தா வரவு 2 இயர்ஸ், நன்கொடைகள் வரவு எல்லாம் சேர்த்து 5,60,00,000, மொத்தம் சேர்த்தா 13 கோடிக்கு மேலே. இந்த 13 கோடியில் இவன் விட்டுட்டு போனது 80,00,000. அந்த 85 லட்சத்தையும் இன்கம் டேக்ஸ் நீ ஃப்ரீஸ் பண்ணி வச்சது, சர்வீஸ் டேக்ஸ் கட்டலன்னு. ஆக நிர்வாகமே பண்ணலை, பைலா தெரியல, ஒரு செயற்குழு ஒழுங்காக கூட்டலை. 2 வருஷத்தில் கூட்டின செயற்குழுல இந்த விஷால் ஒரு பாதி அளவு கூட கண்டுக்கல, கலந்துக்கல. தப்பு தப்பாக பண்ணி இன்னைக்கு ப்ரொடியூஸ் கவுன்சில் நடுத்தரில், தயாரிப்பாளர்களை நடுத்தரில் நிறுத்திட்ட இந்த விஷால் நடித்த படமாவது உருப்பட்டதா? ப்ரொடியூசராவது ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் தயாரிப்பாளர் நடுத்தரில் நிறுத்திட்ட. நீ நடித்த படம் அயோக்கியா படம் ப்ரொடியூசருக்கு 8 கோடி லாஸ், இன்னைக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு ஆக்ஷன் படு லாஸ், எல்லாமே லாஸ். நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் செய்த துரோகம் இன்னைக்கு இன்னும் தயாரிப்பாளர் தான் வாட்டுது. நீ 8 கோடி வாங்கிட்டு நீ பாட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டே இருக்கீங்க. எங்கள் தயாரிப்பாளருக்கும் அறிவே கிடையாது, என்னடா இத்தனை பேரை வதைச்சிருக்கானே அங்கேயே போகிறமேனு யாருக்கும் தெரியல. அதனால் சிரமம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, விஷாலால் தான் சிரமம். தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோ அஜித் விஜய் இவங்களை வச்சு நீங்கள் படம் தயாரிப்பீங்களா? அப்படி தயாரித்தா என்ன மாதிரியான படங்கள்லாம் இருக்கும்? இல்லைம்மா சாரிம்மா, நான் அந்த கற்பனைக்கே போக மாட்டேன், நான் கிட்டேயே போக மாட்டேன், எனக்கு தேவையில்லை. இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் இருக்க அது போதுமானது, எனக்கு தேவையே கிடையாது. நான் இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் பணத்து வருவாயில் பாதி பணம் நான் தர்மம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எந்த ஹீரோஸ் கூட பண்ணலை, கோடி கோடியாக வாங்குகிற ஹீரோஸ் கூட அதை பண்ணுறதில்ல. நான் தர்மம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் நான் 3 வருஷம் 5 வருஷம் இருக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த தர்மங்கள் விரிவுபடுத்தணும். இன்னும் அப்போது அன்னதானம் வழங்குறது, ஏழைகளுக்கு கொடுக்குறது, மருத்துவ பணம் கொடுக்குறது. என் ப்ரொடியூசரே கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு மாதமான சிலருக்கு நான் நிதி உதவி பண்ணுறேன். காமராஜருடைய தொண்டன்னா காங்கிரஸில், காமராஜருடைய தொண்டன், அந்த காங்கிரஸில் இருக்க தொண்டர்கள் வயதானவர்கள், அவங்களுக்கு ஒரு 15 பேருக்கு மாதம் 1,000-1,000 ரூபா கொடுத்துட்ருக்கேன். வயசான தாய்மார்கள் அவங்களுக்கு மாதம் 1,000-1,000 ரூபா 15 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன், அதுவே 30,000 ரூபா. அப்புறம் தினமும் பாக்கெட்டில் 300 ரூபா எடுத்து போட்டு வருவேன் இந்த பாக்கெட்டில். ஏழை தாய்மார்கள் பிச்சை எடுக்கிற மாதிரி போகிறாங்க இல்லையா அம்மாக்கள், அந்த அம்மாக்கள் நானே கூப்பிட்ட ஆளுக்கு 100 ரூபா, எனக்கு ஒரு நாள் சாப்பாடு என் சாப்பாடாக இருக்கணும் அப்படின்னு நான் 3 பேருக்கு கொடுக்கணும். நான் வகுத்துக்கிட்ட விதி, யாரும் எனக்கு சொல்லலை, என் ஆத்ம திருப்தி. இப்படி நான் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் வருவாய் சின்ன வருவாய் தான், பெரிய வருவாயெல்லாம் கிடையாது. நான் இந்த சினிமாவிலேயே 3,50,00,000 ரூபா விட்டுருக்கேன். நான் எங்கேயோ சம்பாரித்து இங்கே விட்டுருக்கேன். இருந்தால் கூட இந்த சினிமா நல்லா இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். திருட்டு விசிடி எடுத்து போராடினேன், உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த கமலஹாசனால் பர்ம பசாரில் எனக்கு வந்தது, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்போவும் என் பணம் தான் செலவு. அந்த போராட்டங்கள்லாம் நடத்தின விசிடி தயாரிப்பவன் விற்பவனை எதிர்த்து போராடினே அப்போது என் செலவு தான், யார்கிட்டே நான் பணம் வாங்கலை. அதனால் எனக்கு பணம் இனி தேவையில்லை. அஜித் விஜய் டேட்டு தேவையில்லை, அவர்கள் அன்பு இருந்தால் போதும், அவ்வளோதான். நான் இவங்களை போய் யாரோ ஒருத்தர் கூட கேட்டாங்க ஒரு பேட்டியில், அட்லி என்ற டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வந்தா நீங்கள் கதை கேட்டு படம் எடுப்பீங்களான்னாங்க. ஐயா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கையா நான் அட்லி கிட்ட வந்திருக்கா? நான் கேட்குற கேள்விப்பட்டது போதாதா? அவர் 4 பாடிகார்டோடு வர்றான் ஷூட்டிங்கு. எனக்கு ஆபத்து இல்லைன்னா நான் தனியாக இல்லை, இப்போ தனியாக தானே வந்துட்டுருக்கேன். நான் விசிடி ஏற்றி எவ்வளோ போராடினேன், எவ்வளோ கடைகள் அடித்தேன், நான் பண்ணாத ரவுடிசன் இல்லை. ஆனால் இப்போவே எனக்கு எதிரி இல்லை, நான் தனியாக வந்துட்டுருக்கேன். ஆனால் அந்த தம்பி அட்லிக்கு எதுக்கு 4 பேர் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று? ஆனால் உன் பாதுகாப்பு கூட்டு வந்தால் நீ இல்லை பணம் கொடுக்கணும், ப்ரொடியூசர் பே பண்ணுறாரு, என்ன அநியாயம் இது? அதனால் அந்த மாதிரியெல்லாம் நான் தயாராக இல்லை. அந்த தம்பியை வச்சு கதை எனக்கு படம் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நான் நல்லா இருக்கேன், சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த சினிமா நல்லா இருக்கணும்னு போராடுவேன், உதவி செய்வேன்.
கலகல் சினிமா மூவி டிக்கெட்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்மந்தப்பட்ட குவஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கும். அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் இந்த படத்தோட இயக்குனரோட பேர் என்ன? ஆப்ஷன் ஏ பிரபுசாலவன், ஆப்ஷன் பி கே எஸ் ரவிக்குமார், ஆப்ஷன் சி சரண், ஆப்ஷன் டி நரேஷ் சம்பத். ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஸோ தட் என்னன்னா, வர வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்கள்.